அன்னைக்கு இப்படிதான் ஆஃபீஸ்ல ஹெச்ஆர்ட் இருந்து ஒரு மெயில் வந்துச்சு. என்ன மெயில்னு பார்த்தா, ஆஃபீஸ்ல எல்லாரும் பானிபுரி கவுண்டருக்கு போறோம் அப்படின்னாங்க. பானிபுரி கவுண்டரா எதுக்குடா அப்படின்னு கேட்டா, பர்த்டே செலிப்ரேஷன் அப்படின்னாங்க. ஓ, நார்மலாக பார்த்தீங்கன்னா எல்லா ஆஃபீஸ்லேயும் வந்து மாதம் கடைசியில் வந்து இந்த பர்த்டே செலிப்ரேஷன் வைப்பாங்க. அதாவது அந்த மாதத்தில் பிறந்தவங்களுக்கு, அதாவது எத்தனை பேர் இருக்காங்களோ, அஞ்சோ ஆறு இல்லை பத்து பேர் இருக்காங்க, மொத்தமாக சேர்த்து ஒரு பெரிய கேக் வாங்கி ஸோ அதை பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க. ஸோ அது மாதிரி நம்ம ஆஃபீஸ்லேயும் எல்லோரும் ஒரு அஞ்சு ஆறு பேர் இருந்தாங்க, அவங்களுக்கு பர்த்டே கேக்லாம் வெட்டி செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. செலிப்ரேட் பண்ணி முடிச்சக்கப்புறம் டேரெக்டாக நான் உள்ளே போய் பார்த்தேன், அப்படி என்னடா செட்டப் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவர் க்ரௌடாக கூடான்ட்டு ஒரு ஒரு ஆளாக லைனில் அனுப்புனாங்க. ஸோ நானும் அங்கேருந்து போய் பார்த்துட்டு என்ன தான் செட்டப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா, நார்மல் நம்ம பானிபுரி கவுண்டர் எப்படி இருக்குமோ ஸோ அது மாதிரி ஒரு டேபிளில் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒரு சைடில் வந்து பானிபுரி சர்வ் பண்ணிகிட்டு இருந்தாங்க, ஒரு சைடில் சிவப்பூரி பண்ணிகிட்டு இருந்தாங்க, அது பிளேட் பிளேட்டாக வச்சுருந்தாங்க. ஸோ ஏற்கனவே எனக்கு கொஞ்சம் ஹெவியாக இருந்த மாதிரி இருந்துச்சு, லஞ்ச் கொஞ்சம் ஜாஸ்தியாகிட்டு. ஸோ நம்ம செவிப்பூரி மட்டும் சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு செவிப்பூரி கேட்டால் அவரும் நல்லா ஸ்டஃபிங்லாம் போட்டு எடுத்து கொடுத்து ஆரம்பிச்சிட்டாரு. சாப்பிட்டு பார்த்தேன், பரவாயில்ல, நல்லாவே இருந்துச்சு. ஃபைனலாக பர்த்டே கேக் எடுத்து சாப்பிட்டு பார்த்தேன், உண்மையிலே நல்லா இருந்துச்சு. ஸோ இது மாதிரி உங்கள் ஆஃபீஸ்லேயும் இப்போ என்னெல்லாம் செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். யூடியூப் சேனலுக்கு எல்லாருமே லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்கள் பொண்ணான கையால் அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. கண்டிப்பாக ஆதரவு நண்பர்களே, வீடியோவை தள்ளாமல் பாருங்கள். என்னுடைய ஆதரவு கண்டிப்பாக.